வணக்கம் தமிழ் பேசும் எல்லோருக்கும் முதல் வணக்கம். என்றும் போல் இன்றும் வரும் அதான் ட்ரிபிள் கேன் ஹை ரோடில் இருக்கிற ஸ்வாக் ஸ்வாக் மென்ஸ் வேர். எஸ், அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. வாங்க டக்கு டக்குன்னு போகலாம். ப்ரோ, இங்கே வந்து அப்படியே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அதாவது ஸ்பார்க்லிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் போடுற மாதிரி இருக்குது. இது என்ன கலெக்ஷன்ஸ்? இது எல்லாமே வந்து பார்ட்டி வேர் ஷர்ட்ஸு. மோஸ்ட்லி வந்து பசங்க வந்து ஃபெஸ்டிவல் சீசனு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. இதில் இதில் பாருங்கள் ஃபுல்லாக, இதில் என்ன மெயின் என்னென்னா லைக்ரா. இது ஃபுல்லாகவே ஓ ஆமாம், அதாவது பார்ட்டி ஷர்ட்ஸ்லேயே லைக்ரா. ஆமாம், ஃபுல்லாக லைக்ரா. சூப்பர். இது ஃபுல்லாக இந்த கான்செப்ட் எப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இது ஃபுல்லாகவே. ஸோ ஏஜ் டிபெண்ட், லைக் 35+ போட மாட்டாங்க. ஆமாம், பிலோ தட் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆமாம், எல்லாமே லைக்ரா கான்செப்ட் தான் எல்லாமே. இந்த மாதிரி ஸ்ட்ரைப் ஷர்ட்ஸ் இதெல்லாம் தாராளமாக ஆஃபீஸ் யூஸ்க்கு வேர் பண்ணலாம். சூப்பர். ஆஃபீஸ் யூஸ்னாலே மெயின் என்ன பண்ணுவாங்க, பிளெயின் ஷர்ட் எடுத்துருவாங்க, இல்லாட்டி செக்டு எடுத்துப்பாங்க. அதுவும் நார்மல் காட்டனில் தான் கிடைக்கும். நாங்கள் அதை வந்து கஸ்டமர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னாங்க, நாங்கள் மேனுஃபேக்சர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணி அந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் ஆளுங்களும் போடுற மாதிரி லைக்ரா நார்மல் டைம் இல்லாமல் போடுற மாதிரி நாங்கள் தயார் பண்ணி தரோம். இந்த மாதிரி எல்லாமே பேட்டர்ன் ஷர்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்டிக் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது. இது எப்படி வாஷபிளா? வாஷ் வந்து இது வந்து ட்ரை வாஷ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் இப்போ மேரேஜ் பண்ண அந்த ஷேர்வானிலாம் போடுவாங்க, அது எப்படி நம்ம ட்ரை வாஷ் பண்ணணும்? நார்மலாக கையில் தூக்க மாட்டாங்க. அது அதேமாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் சாரீஸ்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே ஓகே, இந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லலாம் வந்து எக்கச்சக்கமான ஷர்ட்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். ட்ரிபிள் கலர் ஷர்ட்ஸ் இது. கேப்ஸுமே பார்த்தேன், அதெல்லாம் என்ன ரேஞ்சு ப்ரோ? கேப்ஸ்லாம் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 150, இது 200, இது அந்த மாதிரி. இது 150? ஆமாம், 150. கேப் பாருங்க, 150 நல்ல பிரிண்ட்டு. ஆமாம், பிராண்ட் மாதிரியே இருக்கு. கேப் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு மாடல் மாறி மாறி மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், நைஸ் ப்ரோ. சரி, அடுத்து பேண்ட் கலெக்ஷன் பார்க்கலாம். சூப்பர். பேண்ட் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 500 மேக்ஸிமம் 750 பேண்ட்னா உங்களுக்கு 550 வரும். சூப்பர். இதுவும் ஃபினிஷிங் லைக்ரால பார்த்தீங்கன்னா 500 இருக்கு, 650 இருக்கு, 750, மூணு விருதமான ப்ரீமியமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 750. கம்பேர்ட் டு அதர் ஷாப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 550 to 100 ஆச்சும் கம்பல்சரியாக கம்மியாக இருக்கும் நம்ம. அதை பார்த்தீங்கன்னா இது. ஓகே, இதுதான் நீங்கள் சொன்னது. இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கலர் இருக்குது, எக்கச்சக்கமான கலர் இருக்குது இதில் கலரு. இது மெயின் வந்து ஃபெஸ்டிவல் டைமு ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறையா மூவிங்காக இருக்குது டைப்ஸு. இப்போ கூட ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ கூட சில பசங்க கேட்டுட்டு வராங்க. இப்போ இல்லைப்பா முடிஞ்சிச்சுப்பா ட்ரெண்டுனா கூட அவன் பிடிவாததில்ல, நாங்களும் சரி ஓகேன்னு எங்கெங்கேயும் அரேஞ்ச் பண்ணி ஸோ லிமிட்டடாக வச்சுக்கிறோம் ஸ்டாக்கு. குரோமா ஃபேப்ரிக்னுவாங்க இது. இதுவும் லைக்ரா தான், ரொம்ப ஃபீல் லைட் வெயிட் ஃபீல். ஆமாம் ஆமாம், லைட் வெயிட்டு. இதுவும் லைக்ரா தான். இதோட பட்ஜெட் பார்த்தா 500, பார்க்க ட்ராக் பண்ண மாதிரி இருக்கும். பட் அந்த பேண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பசங்க ஃபுல்லாக. ஆமாம், கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் 28 மேக்ஸிமம் சைஸ் வந்து 42. லைட் கலர்ஸாக இருக்குது உங்களுக்கு. ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் 650. ஆமாம், 650. ஸோ சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 30 to 36 வந்து மேக்ஸிமம் ரேட் வந்து 800 to 850. ஸோ 650 850 வரைக்கும் தான், 850 எல்லா தரமான. அதே மாதிரி சைஸில் நெக்ஸ்ட் போனால் 38 to 42 வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 800 to 950. ஸோ பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் எக்ஸ்டெண்ட் ஆகுது அதிகபட்சம். ஆமாம், 950 தான். ஆமாம், 800 to 950 வந்து 38 to 42 சைஸ். சைஸு
உங்களுக்கு லைக்ரா இருக்கு, நார்மல் காட்டன் பிளைன் இருக்கு, அதுமா பிரிண்டட் ஃபங்கி பிரிண்ட் பசங்க புள்ளிங்க பசங்க போற மாதிரி கூட வச்சிருக்கோம். 350 250 மிக்ஸ் அப் இருக்கிற டி ஷர்ட் வந்து 5 பர்சேஸ் பண்ணாங்கன்னா 1000 ஆ கொடுத்துருவோம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக்ரா தான், லைக்ரால டி ஷர்ட்ஸு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. துணி கை வச்சு பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், காட்டன் மாதிரியும் இல்ல, அந்த லைக்ரா மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்ல ஃபீல் ஃப்ரீ மாதிரி, ஏஜ்ட் பீப்பிள் போற மாதிரி கூட டீ-ஷர்ட்ஸ் இருக்கும். ஓ, இது एक्चुअली ஏஜ் இல்ல bro, நம்ம கூட போலாம், நம்ம கூட போலாம். பட் மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் 40 பிளஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் போறாங்க. அவங்க கொஞ்சம் யங்கா இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரிலாம் போட வாய்ப்பே இல்ல. கரெக்ட், கொஞ்சம் இந்த மாதிரி போய் ஜிம் பசங்க அந்த ட்ரை ஃபிட் வருது. மேக்ஸிமம் 225 தான் கொடுப்போம், ப்ளஸ் மார்ஜின் கம்மியாக தருது. நாங்கள் சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது என்ன ப்ரோ, அப்படியே வெல்வெட் மாதிரி இருக்கு. ஆமாம், இது வெல்வெட் நான் சொன்ன பார்த்தா இதுதான் 800 உங்களுக்கு. இது வந்து 800. ஆமாம், 800. இது ஃபுல்லாக ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்கும். சைஸ் கூட பார்த்தீங்கன்னா இது 4XL. இதில் வந்து கோட்டில் பார்த்தீங்கன்னா எங்களை சைஸ் வந்து 4XL வரைக்கும் தரோம் நாங்கள். 4XL. ஆமாம், 4XL. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பேஷன்ஸ் எல்லாரையும் காட்டினதுக்கு. வாங்க அப்படியே கஸ்டமர் ரிவ்யூ போயிடலாம். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தேன், ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் கொடுங்க, மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நீங்கள் இப்போ என்ன வாங்கினீங்க? நான் வந்து ஒரு ஷர்ட்டு, ஒரு ட்ராக்கு, அடுத்தது இன்னொன்று ஒரு டி ஷர்ட் வாங்கினேன் ப்ரோ. சூப்பர், எப்போவுமே இங்கே தான் வாங்குவேன், 2 times ரெகுலராக இங்கே தான் வாங்குறீங்க. ஓகே, அதனால் நான் எப்போவுமே இங்கே தான் வருவேன். என் ஃப்ரெண்டு எல்லாமே நாங்கள் நிறைய வாட்டி வந்துருக்கோம் இங்கே. ஓகே, இந்தமாரி இந்த ஸ்ட்ரெச்சஸ் இந்த தைல் வர்றது அதெல்லாம் ஒன்றுமே இந்த ஃபால்ட்டே இருக்காது. சூப்பர். அதுமாதிரி ப்ரைஸும் வந்து நார்மலான ப்ரீப்பலும் வாங்கலாம், நம்மளும் வாங்கலாம், அதனால எப்போவுமே. சூப்பர். உங்கள் பேர்? என் பேர் கிஷோர். எனக்கு எதாவது குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் இல்லை, நான் வாங்கிட்டு போன சைஸில் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, இல்லை கிஃப்ட்டு வாங்கிட்டு போகிறோம் அங்கே சைஸில் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து மாற்றிக்கலாமா? தாராளமாக மாற்றலாம், 3 days டைம்ஸ் தரோம் நாங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்க, வர முடியல அப்படிங்கிறோம், உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க, பில் நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க கூட அதுக்கு இல்லை, சரி நம்மளுக்கு தெரியும் நம்ம ஷர்ட்ஸ் எதுன்னு, நம்ம பிராண்டுன்னு. ஸோ நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் சதீஷ் ப்ரோ. சூப்பர். இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்களோ? நான் ஒரு 7 years ஒர்க் பண்ணிட்டு. 7 years இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. சரி, அப்போ நீங்கள் தான் ரைட் பர்சன் நினைக்கிறேன் கேட்குறதுக்கு. இங்கே கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது? எல்லாரும் வந்து ஹாப்பியாக தான் ப்ரோ வாங்கிட்டு போவாங்க. மெயினாக சொல்லலாம், நம்ம கஸ்டமர் ரெப்யூட்டேஷன் தான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக வேணும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் எப்படி இருந்தாலும் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கும் இங்கே எல்லாமே. ஸோ அண்ணனே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பார், கரெக்டாக வந்து 250 ஷர்ட் ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும், அதில் அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அவங்களே வந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஹாப்பியாக தான் கஸ்டமர் ரிட்டர்ன் போயிருக்காங்களே, அதே மாதிரி ஃபீட்பேக்கும் நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். நாங்கள் அட்டன் பண்ணும்போதும் வந்துட்டு எப்படி சொல்ல, கொஞ்சம் வர்க்கராக அந்த மாதிரிலாம் பேசாமல் கொஞ்சம் ஹாப்பியாக கஸ்டமர் வந்து ரிவ்யூ ஹாப்பியாக தான் இது பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நல்லா, அவங்க ஹாப்பினா நம்ம ஹாப்பியாக. அந்த மாதிரி டைம் நம்மளை தேடி வருவானுங்க. கண்டிப்பாக கரெக்டாக தேடி வரணும் இல்லையா, அந்த மாதிரி. சூப்பர், கவலைப்படாங்க, வாங்க பாருங்கள், எடுங்க போங்க, சேஃப் தான். கலெக்ஷன் உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது, எல்லா ரேஞ்சிலும் இருக்குது. ஆமாம், சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ். அண்ட் நண்பர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு காஃபி வித் மீ, உங்கள் பாலா. 165 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான்